சந்திரிக்கிறதா கூட தமிழ் மக்களாக ஒன்றா இருந்துச்சு. அதுக்கு ஒரு விழா
தமிழ் குருகளா ராய்க்கே விளையாடிட்டார். அந்த நேரத்தில் தமிழ் விளையாடிட்டு அதுக்காகவே ஸ்ரீசிலாமனுடைய தமிழ் நெஞ்சங்களுக்கும் இனிமேல் வரப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆதரவோடு நஜிக்கல இடம் போதாது சொன்ன அளவுக்கு பெரிய கிரமங்கள் நடக்கிற அளவுக்கு தமிழ் சமுதாயம் பெருசாக வளர வேண்டும் சொல்லியும் கூட ரொம்ப நேரம் பேசுறதுக்காக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சிரிப்பு வாய்ப்பு ரொம்ப கம்மிங்கிறதுனால விலங்குகளுக்கு மனசுக்கு வித்தியாசப்படுத்துற உடனே வந்துச்சு அன்பு. நம்மளோட யானைக்குட்டிக்கு அதிகமாக எந்த யானைக்குட்டி பசியா இருந்தாலும் இன்னொரு யானை போய் பார்த்துக்கணும் அன்பு. ஒரு தடவை சாப்பாடு போட்டோம்னா அஞ்சு வருஷம் கழிச்சு கூட நம்மளை பார்த்துக்கணும் வாழாடு நாய் நன்றி எல்லா விஷயமும் விலங்குகிட்ட அதிகமாக கூட அது இல்லாத விஷயம் சிரிக்கிற உணர்வு அதை ஏன்னா வீட்டுல கொஞ்ச நேரம் சிரிச்சு பார்க்க முடியாது. வீட்டுக்காரனா காலைல வீட்டுக்காரன் கிடைச்சு என்ன கிடையாது ஒரு பதினொரு மணிக்கு தூக்கத்துல கைதிக்கிட்டே இருந்துச்சு கனவுல அனுஷ்கா வந்துச்சு. அப்புறம் என்ன 12 மணிக்கு விசாரிச்சுட்டே இருந்தீங்க அப்புறம் நயன்தார வந்துச்சு. அப்புறம் என்ன 1 மணிக்கு செருப்பகத்துக்கு ஏறிங்க திட்டிக்கிட்டே இருந்தீங்க நீ வந்து நீ சனி முடிச்சு நீ என்ன தூக்க வச்சியா உன் அங்கேயாரம் வந்து வந்து போச்சு வெறுக்கிறாப்பா இப்படி அப்படா. அதுலயும் ஆச்சரியமா இருக்கு சிரிக்கிறதே விதவிதமா சிரிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு ஆளா பஸ் ஆனது சிரிச்சாரு பஸ் ஸ்டார்ட் ஆகி இறங்குற மாதிரியே சிரிச்சாரு பஸ் ஸ்டார்ட் ஆகி இறங்குற மாதிரி ஒன்றரை என்ன சார் ஆயுள் பாஸ் போகணும்னு சிரிக்கி சும்மா அறியா சிரிச்ச ஆயுள் கூடுமாம்ல நானும் ரொம்ப நேரம் சிரிக்கிறேன் ஆயுள் கூடவே இல்லை அறியா எந்த ஆயுள் எங்க போய் நான் விருப்பு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் ஒவ்வொரு விழாவும் நம்முடைய மகிழ்ச்சி பயிர்ங்கிறதாக அந்த மாதிரி வச்சது. ஏன்னா நம்ம மாதிரி விளையாடுறதுக்கு ஆலையே கிடையாது தமிழர் மாதிரி விளையாடுறது. பொங்கல் பொங்கல்லே 3 வகையான பொங்கல் பொங்கல் அப்புறம் மாட்டு பொங்கல் மாட்டுக்கெல்லாம் பொங்கல் எங்கேயாவது ஆஸ்திரேலியாவில் ஒட்டக பொங்கல் கங்கார் பொங்கல் கிடையாது. எனக்கு ஒரு 10 பேர் ஒரு நெட் எடுத்தாங்க ரெண்டாவது நீங்க என்ன எடுத்துக்கீங்க மகிழ்ச்சி எப்ப குழந்தை சந்தோஷமா இருப்பான் வெடி வெடிக்கிறது நம்ம குடும்பம் அது நம்ம சிவாஜி அத்தனை வெடி ஒரு வெடியில பல பெருசு என்ன வெடி பல பெருசா இருக்கு ஆன வெடி தொட்டு பார்த்து ஈரமா இருக்கு எனக்கு வீட்டுக்காரமாட்டீங்க வெடிக்கமா நீ 50 வருஷம் வெடிக்க போதும் போன வருஷம் நம்ம ஊர்ல வெடியில சாமி படம் போட்டோம் லட்சுமி சரஸ்வதி லட்சுமி மூக்கு 3 வருஷத்துக்கு அந்த நேரம் போய் கும்பிடுவாங்க. என்ன காரணம்னா உள்ளாவில் சின்ன சின்ன சங்கடங்களா கூட இது நம்மளை புதுப்பிச்சுக்கிறது நம்மளை புதுப்பிச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி இவ்வளோ வருஷத்துக்கு ஒரு முறையாக இருக்கணும் ஒன்றா இடையில இங்கே போகிறாலும் நம்ம ஊரில் பக்கத்தில் ஊருக்காரங்க பேசுறதுக்கே போடுதான் முன்னாடிலாம் அழகாக ஒரு தபால் இருப்பான் அன்பும் பண்பும்
அந்த தெரியவர் விசாரிப்பாங்க என்ன கடிதாசி யார் போட்டா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறது. இன்னைக்கு மொபைல் போன் வந்து வந்த பாட்டு அதுல நான் ஆச்சரியப்படுற விஷயம், எத்தனை விழாக்கள் போறோம் சரிச்சரமா பெண்கள் வந்துருக்கு நம்ம ஊர்ல. என்ன உலகமாக நினைச்சாலும் பெண்கள் வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வீட்டுல சதுரமும் தீபெடி தீபி ஆவியாவும் பார்க்கணும் தீ உட்காந்து. நீங்க தீ பாக்குறப்ப தீபை விட்டு தாய்மார்கள் பார்க்கல பிரியோ பாதிப்பு பள்ளி பூரான படம் கூட அசையாமல் பார்க்கணும். கரண்டுக்கு போய் டீ பாக்கு தாய் படம் குறை சொல்லுங்க. கரண்ட் இல்லாட்டி மெலேரியை பற்றி வெறும் நீங்க பார்த்துக்கிட்டேன் ஒருத்தி காணா பூரா லீவ்ல போயிட்டாலோ சரியா கரண்ட் இல்லாட்டி லீவ்ல போங்க அப்படி பார்த்துங்க. அதுல தீபாவளி நல்ல படம் போட்டாங்க ரெண்டே ரெண்டு கிளவு போட்டு தனியா வீட்டுல பார்த்து தீ பாக்கு வீட்டுக்குள்ள திருட வந்து அதை படம் எல்லாம் எடுத்து போகும்போது அவங்க யோசனை இதெல்லாம் எடுத்துட்டோம் டிவி பெருசா இருக்கு அதையும் சொல்லிட்டு கவர்மெண்ட் ஓடி இருக்கும்போது டிவி தூக்குறாங்க. அதுல பிள்ளை சொல்லு பார்வதி இந்த பார்த்து டிவிக்குள்ளேயே டிவியை தூக்குற மாதிரி காட்டுறாங்க தூக்குற மாதிரி காட்டுறாங்க. நீங்க போச்ச காலையில பேர வந்து சொல்லு பேராண்டி நம்ம இதுவாக டிவி கிட்டாயிடா சப்பு நடிச்சேன் பாட்டு எங்க போறாங்க இந்த ரிமோட் நம்ம தான் இருக்க அப்படின்னு அங்க பெண்கள் என்ன சுருக்கமா நம்ம ஊர்ல எல்லா பஸ்ஸும் ஏறிப்பாருக்கு முன்னாடி சிட்டி பஸ் கூட பெண்கள் உட்கார்ந்து சீட்டு சைட்ல அழகழகா எழுதி கொடுப்பாங்க. பெண்கள் பூவையர் வலைக்கரங்கள் மகளிர் இது பார்த்தா இங்கிலீஷ் வரும் லேடிஸ் உமன் அவங்கள பார்த்தா டிபார்ட்மெண்ட் எழுதி போட்டாங்க. திருடுதல் சாக்கியதே புகை பிடிக்காது செல்பவதி அடிக்க போடும் அந்த சாப்பிட இறங்கி அட பாவிலாம் 10 ரூபா டிக்கெட் அவங்க தேவைப்படுத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு இருந்த மரியாதை தானா இறங்கிடுமா அப்படி போய் எல்லாம் கூட புதுசு புதுசான விஷயங்களா நம்மளுடைய மகிழ்ச்சி பற்றி சொன்னோம். இப்போ செல்போன் வந்த மாதிரி நம்மளை மாதிரி செல்போன் பேசுறது ஆளே இருக்காங்க. ஒரே ஆளு ரெண்டு செல்போன் வச்சுருக்காங்க அதே ஆச்சரியமா இருக்கு. காலையில சாயந்தரம் வரைக்கும் போனே வரலன்னா அஞ்சு பேரை அந்த போன் கால் பண்ணி இதில் கேட்டுட்டாரு. ஹலோ ஆமாங்க எனக்கு ஒரு வயல் கூப்பிடல என்ன ஆச்சுன்னு தெரியல புரியாது ஏ அது இதாட்டி ஒன்று அதுல இன்னொன்று செல்போனை கண்டுபிடிச்சதுதான் வெளிநாட்டுக்காரர் தான் ஆனா மிஸ்ரால கண்டுபிடிச்ச மாட்டேன் அப்படி டக்கு மிஸ்ரா விடுவானையா இப்படித்தான் விட்டாங்க. இப்போ ஒரு காலத்தில் வந்து போன் வந்தா என்ன செய்வாங்க வீட்டுக்கு போடுவோம் வீட்டுக்கு போன விஷயம் இருக்கும் கோயில் உள்ள எடுத்து பேசுறது. இப்போ போன் வந்து அப்புறம் வீட்டை விட்டு வெளியே போய் இறங்க டவர் கிடைக்காம அளவு 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 6 கிலோமீட்டர் போய் அப்புறம் அங்கேருந்து ஆட்டோ வச்சு விட்டுவாங்க காதை வச்சுக்கிட்டே போயிடாங்க அப்படியே. அப்போ வீட்டுக்கு போகணும் போன வந்தா போய் எடுக்க லேட்டாகுன்னு சொல்லி அப்புறம் செல்போன் அதுவும் எடுத்து எடுத்து உடனே பேசணும்னு சொல்லி அப்புறம் ஹெட்போன் மாதிரி வயர் ரெண்டு ஒரு தடவை வச்சு பேசிக்கிறேன் அது லேட்டாக தான் வயர் சுற்றி ஒன்றும் முடியாதுங்க. அப்புறம் புல்டூத் ஒரு பண்டு மாதிரி ஒன்றை கண்டுபிடிச்சி ஓட்டிட்டு போனேன் மாதிரி அதுக்கு டைம் இல்லையா அதை கலெக்டி எடுக்க லாய்ப்பாங்க இன்னும் கொஞ்ச நாள் வச்சு பண்ண முடியாது 7 வருஷம் வச்சு எதுவும் இல்லாமல் ரோட்டில் பேசி கூப்பிட்றேன் நல்லா இருந்தா இப்போ காலச்சா ஒவ்வொரு பேசிக்கிறா தெரிஞ்சு அப்புறம் தனியாக மரத்தில் பேச சொல்கிறாங்க